சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஆஸ் யூஷுவல் சண்டே நம்ம கூட வந்து உமாசங்கர் சார் வந்துட்டாரு. லாஸ்ட் வீக் வந்து ஏன் போடலன்னு கேட்டிருந்தீங்க, சாரி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் போடலை. திஸ் வீக் வி ஆர் பேக் வித் உமாசங்கர் சார், பட் அ வெரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். எல்லாமே சிக்ஸ் சிக்ஸாக இருக்க போகுது இன்னைக்கு. எல்லாமே வந்து பின் பாயிண்ட் குவெஸ்டின்ஸ் வித் பின் பாயிண்ட் ஆன்சர்ஸ் தான். சார் அதான் சொன்னார் நம்ம அப்படி பேசுவோம் இன்னைக்கு அப்படின்னாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நாகராஜ். எஸ் சார், ஸோ குவெஸ்டின் ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிச்சிடலாமா சார்? காலத்தின் கையில் அது இருக்கு, என்னவோ திட்டம் இருக்கு தலைவர்கிட்ட. ஓகே, மீடியா ரஜினி பார்த்து பயப்படுதா, ரஜினி மீடியா பார்த்து பயப்படுறாரா? ரஜினி யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எப்பவும் சொல்ற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அவர் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மீடியாவும் ரஜினியை பார்த்து பயப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக ரஜினியை பார்த்து பயப்படுது, மேபி அதிமுக கூட ரஜினியை பார்த்து பயப்படுது. இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறவங்கள பெரும்பாலான பேர் வந்து ரஜினியை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே சார், ரொம்ப முக்கியமான குவஸ்டின் வந்து நம்ம நிறைய பேர் வந்து எழுதுறாங்க இந்த மாதிரி, இந்த பிரிண்ட் மீடியா, இந்த ஆன்லைன் மீடியாஸ் எல்லாமே தலைவர் அரசியல் வராமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்களுடைய ஆசையா ஆதங்கமானு தெரியல. திமுக போன்றவங்களுக்கு வந்து ஆசையா இருக்கலாம், மக்களுக்கு வந்து ஆதங்கம். அவர் ஒரு வாரான்னு 1996 இருந்து காத்திருக்காங்க. இப்போ இன்னமும் அனௌன்ஸ் பண்ணலன்ற அந்த ஆதங்கத்தினால தான் அவங்க சில பேர் சொல்றாங்க. வழியா வேற ஒன்றும் கிடையாது, வரணுங்கிற ஆசையினால வர ஆதங்கம், அவ்வளவுதான். ஓகே சார், ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராங் தொகுதி, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். ரஜினிகாந்த் அப்படி எது ஸ்ட்ராங் பேஸ் நீங்க நினைக்கிறீங்க? ரஜினி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். அவர் ஒருத்தர் தான், ஒரே ஆடு. அதாவது 31/12/2017 சொன்னார், 234 தொகுதியிலும் நிற்போம், எல்லா தொகுதியிலையும் தனித்து போடுவோம், தனித்து போட்டிடுவோம் அப்படின்னாரு. அவர் தான் ஒரே ஆள், அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். 234 தொகுதியிலையும் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் இஸ் ரஜினி. ரஜினிஸ் கேண்டிடேட். ஓகே, இதே மாதிரி தான் எல்லா தொகுதியிலையும். சார், ஏன் எல்லாத்துக்கும் ரஜினி குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க தமிழக மக்கள்? குரல் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இனிமையான குரலா இருக்கு, ரொம்ப நல்ல குரலா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்ற கருத்துக்கள் நல்லா இருக்கு. இவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சு பிழப்பு நல்லா நடக்குது. பிழப்பு எது நடக்குதோ அதுதானே வேணும். ஓகே சார், மீடியா ஏன் ரஜினி கிட்ட இவ்வளவு ஹார்ஷா இருக்கு? ஹார்ஷா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தோணலாம் அவங்க உரசுறாங்க, ரஜினி கிட்ட வந்து உரசி பாக்குறாங்கன்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன், அவங்க உரசுறதா நினைச்சு பட்டை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வைரக்கல், இந்த வைரக்கல்ல இவங்க பட்டை தீட்ட இன்னும் பிரகாசமாகும், அவருடைய மக்களுக்கு கிடைக்கும். ஓகே, நமக்கு வந்து ஒரு கூட்டணி அமைய போதுதான், பாமக ஆர் டிடிவி, நீங்க ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணா எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, தலைவர் தானே சூஸ் பண்ண போறாரு. சரி ஓகே, நீங்க தலைவர் ஆதரவாரா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்படி வந்ததுன்னா நான் பாமக தான் சூஸ் பண்ணுவேன். இஸ் தேர் எனி ரீசன்? வட மாவட்டங்கள்ல ஏற்கனவே அவங்க நல்ல பலத்தோட இருக்காங்க, அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஓகே, லேட்டஸ்டா வந்து இவங்க ரெண்டு பேருமே ரஜினியோட சேருவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிருக்காங்க சில பேர்லாம். எத்தனை பேர் வந்து சேர்ந்தாலும் ஓகே. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணியே இல்லாம அவர் தனியா இருப்பார் அப்படிங்கறதுதான் என்னுடைய அனுமானம், ஆசையும் கூட. ஓகே, 234 தொகுதி தனித்தே நிப்பாரு. ஆமா, அவர் 31/12/2017 சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிட்டாருனாக்க நல்லா இருக்கும். ஓகே சார், விசிகா, புதிய தமிழகம், ஆர் நியூ தலித் ஃப்ரெண்ட், விச் ஒன் வில் யூ சூஸ் இஃப் ரஜினிகாந்த் இன் ரஜினிகாந்த் அலையன்ஸ்? உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்லுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அவர் தனியா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது தனியா இருக்கிற ரஜினிகாந்த் தான் எந்த விதமான கலப்படமும் இல்லாம ரொம்ப அருமையா இருக்கும். பட் இது இப்படி ஒரு சாய்ஸ் எடுக்கணும்னு கேட்டா விசிகெல்லாம் தலைவரோட வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கையில வரல. இன்கேஸ் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி அரசியல் வந்தாச்சுன்னா, பாமக வந்தாச்சுன்னா விசிக்க வரமாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த சிச்சுவேஷன்ல வந்து கண்டிப்பா கிருஷ்ணசாமி அவங்க கிட்டதான் போய்
இந்த நியூ தலித் லீடர்ஸ் ஏதாவது தலித் லீடர் யாரும் எமர்ஜாய் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தலித் அரசியல்ல வட மாவட்டங்கள்ல ஒரு தலித் பிரிவும் தென் மாவட்டங்கள்ல இன்னொரு தலித் பிரிவும் பரவலாக கணிசமான அளவுல இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வட மாவட்டத்து தலித் பிரிவுகள் மத்தியில திருமாவளவனும், தென் மாவட்டத்து தலித் பிரிவுகள் மத்தியில நம்ம கிருஷ்ணசுவாமி சார் சாமி இருக்கிறாங்க. ஆகினாலதான் இங்க பாமக எடுத்து அங்க தென் மாவட்டத்து தலித் பிரிவுல இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி எடுக்கும் போது ரெண்டும் சமமாக்கி பரவலா மாநிலம் முழுவையும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு. ஓகே, வை தலைவர் இஸ் பெட்டர் தன் இபிஎஸ்? இந்த கேள்வி நான் கேட்கல சார், வேற ஒருத்தர் கேட்டாரு. இந்த கேள்வி எனக்கே பதில் தெரியும், பட் ஸ்டில் ஐம் ஆஸ்கிங் யூ, வை தலைவர் இஸ் பெட்டர் தன் இபிஎஸ்? அதாவது நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு வந்ததுனாக்க, தலைவர் வந்து தனித்த ஒரு தலைவர், தனிப்பட்ட முறையிலேயே ஒரு பலத்தை பலத்தை உருவாக்கிய நடத்தி வர்ற தலைவர். அவர் வந்து தானாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கட்சியில இருந்து வளர்ந்து வந்தவர். நான் ஒரே ஒரு ஒரு கோட்டபிள் கோட் திருக்குறள் மாதிரி சொல்லணும்னாக்க, தானாய் வளர்ந்து வந்த தலைவர் ரஜினிகாந்த், தவழ்ந்து வந்து வளர்ந்த தலைவர் பழனிசாமி. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தலைவர் வந்து தானா எல்லாத்திலையும் முன்னேறி தானா வளர்ந்து அப்படி வந்த தலைவர் அவரு ரஜினிகாந்த். ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு தலைவருக்கு மகனாய் பிறந்து வளர்ந்த தலைவர். ஓகே, நம்பால் சுயம்புன்னு சொல்றீங்க. ஆமா, இவர் சுயம்பு, அவர் வந்து ஒரு தலைவருக்கு மகனாய் பிறந்து வளர்ந்த தலைவர். மூணு பேரையும் சேர்த்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரஜினிகாந்த், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், மூணு பேரை சேர்ந்து பாத்தீங்கன்னாக்க, ரஜினிகாந்த் தானாய் வளர்ந்து வந்த தலைவர், எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்து வளர்ந்த தலைவர், ஸ்டாலின் ஒரு தலைவருக்கு மகனாய் பிறந்து வளர்ந்த தலைவர். RMM is equal to a political party அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார். ஆமா, இது கேள்வியே இல்லையே, இதான பதில். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, ரஜினி ரசிகர் மன்றம் இருந்தத 31/12/2017 நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்ன பிறகு ரஜினி மக்கள் மன்றம்னு கொண்டு வந்து அதுல வந்து ரசிகர்கள் தவிர மற்ற பொதுமக்களும் வந்து சேரலாம்னு சொல்லி இணையதளத்துல அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அப்படி அந்த வாய்ப்புகளை எடுத்து சேர்த்தவங்க, அப்புறம் ரஜினி மக்கள் மன்றத்து உறுப்பினர்களே போய் சேர்த்தவங்க, அப்படியெல்லாம் வந்து சேர்ந்தவங்க தான் இப்ப இருக்கிற ரஜினி மக்கள் மன்றம். இதற்கு வந்து ஒரு அரசியல் கட்சின்னு இன்னும் ஒரு பேர் கொடுக்கல. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா இது அரசியல் கட்சி, அது சொல்லாத வரைக்கும் இது வந்து ஒரு இயக்கமா இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் இதுதான் அரசியல் கட்சி, இதுதான் இயக்கம், ரெண்டும் ஒன்றுதான் சார். தலைவர் சொல்லும் முதல்வர் வேட்பாளர் யார்? தலைவரை தவிர வேற ஒரு முதல்வர் வேட்பாளரா நம்மளால நினைச்சும் பார்க்க முடியாது, வாயிலிருந்து வராது, அது சான்ஸே கிடையாது. தலைவர் தான் வேட்பாளர். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக மரபுல வந்து யாருமே தன்னைத்தானே தலைவர்னு சொல்லிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும், ஒருத்தர் செகண்ட் பண்ணணும், நாம எல்லாரும் சேர்ந்து ப்ரொப்போஸ் பண்ணுவோம், நாம எல்லாரும் சேர்ந்து செகண்ட் பண்ணுவோம். தலைவர் தான் வேட்பாளர், தலைவர் ஒருவரே முதல்வர், மக்கள் அதை தாங்க எதிர்பார்க்கிறாங்க. தலைவர் தான் முதல்வர், அவர் தான் வேட்பாளர் மட்டும் இல்லை, அவர் தலைவர் வெற்றி வேட்பாளர், முதல்வர் பதவிக்கான வெற்றி வேட்பாளர். ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி. ஓகே சார், கொரோனா வந்து தலைவர் அரசியல் ஒரு பெரிய பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கே சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஸ்பீட் பிரேக்கர் கேக்குறீங்க, ஸ்பீட் பிரேக்கரானு கேக்குறீங்க, தடைக்கல்லான்னு கேட்டுறீங்க. நீங்க தடைக்கல்லும் எமக்கு ஒரு படிக்கல்லப்பா, அவ்வளவுதான். இந்த தடைக்கல் எங்களுக்கு படிக்கல், அப்படித்தான் வந்து நம்ம காவலர்கள், ஆரம்பம் காவலர்கள் என்ன செஞ்சிருக்காங்களே, இதே படிக்கல்லாக ஏற்று மக்களை வந்து ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர், மூளை முழுக்கெல்லாம் போய் சந்திச்சு, எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு துணையாய் நின்றிருக்கிறார்கள். அதனால இது வந்து நமக்கு படிக்கல். இந்த படிக்கல் எப்படி பயன்பட்டதுன்னாக்கா, நேருக்கு நேர் மக்களை சந்திப்பதற்கு பயன்பட்டது. இதுதான் தலைவர் எதிர்பார்த்தார் அந்த கூட்டத்துல. அன்னைக்கு கடைசியாக
இன்டர்வியூல தலைவர் சொன்னது அதுதான், நீங்க போய் அவங்கள சந்திங்க, அந்த எழுச்சி வரட்டும் அப்படின்னாரு. சந்திச்சாச்சு, மக்கள் மத்தியில அந்த எழுச்சி இருக்கு. இது வந்து கோவிட் இருக்கிறதுனால இந்த எழுச்சி வந்து எல்லாரும் ஒன்னா வந்து சேர்ந்து நின்று சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா அண்டர் கரண்ட் இது எப்படின்னாக்க, அந்த சுனாமி வந்து கடலுக்கு அடியில உருவாயிருச்சு. அந்த இந்தோனேஷியால உருவான சுனாமி மாதிரி கடலுக்கு அடியில உருவாயாச்சு. அது இனி அப்படியே வந்து தேர்தல்னு வரும்போது வந்து நம்ம கரையில வந்து சேர்ந்துரும், வாக்குகளாக மாறி வந்து சேரும். தடைக்கல், இந்த தடைக்கல் நமக்கு படிக்கல். ஓகே சார், இது வந்து உங்களை பர்சனலா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, நம்ம கமெண்ட்ஸ்ல வந்த கேள்வி தான் அப்படியே கேட்டுருக்காரு. 200 சீட் நீங்க ஜெயிப்பேன்னு சொன்னோடனே அதை கொஞ்சம் கிண்டலும் கேள்வியுமான்னு கேட்டிருந்தாரு, அவருக்கு உங்க பதில் என்ன சார்? அதாவது செவிட்டு தவளை பத்தி சொல்லியிருக்காரு தலைவர். ஓகே, நாங்க சீரத்தை நோக்கிய பயணத்துல இருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க, அது பரவாயில்ல. நான் செவிட்டு தவளையா நான் அந்த சீரத்தை நோக்கிய பயணத்துல போறேன், கண்டிப்பா சீரத்தை எட்டி பிடிப்பேன். யார் எத்தனை சொன்னாலும் எனக்கு கேட்காது. பிரின்சிங் நார்கே இப்படித்தான் எவரெஸ்ட் மலை ஏறினாரு. 5 தடவை அதுக்கு முன்னால அசிஸ்டண்டா தான் போனாரு, 6வது தடவை அசிஸ்டண்டா தான் போனாரு. ஆனா இந்த தடவை வந்து பயணத்துல அவரும் அவரோட கூட போன எட்மண்ட் ஹிலாரியும் ரீச் ஆனாங்க. எட்மண்ட் ஹிலாரி இவருடைய படத்தை தான் எடுத்தார், இவருக்கு போட்டோ பிடிக்க தெரியாது, ஆகினால இவர் எட்மண்ட் ஹிலாரியோட படத்தை எடுக்கல. அந்த அளவுக்கு ஷெர்பா மனிதர் எனக்கு இந்த ரெண்டு கட்சியும் வேண்டான்னு 20-25 வருஷமா மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மக்களுக்கு இது வந்து கிடைச்ச ஒரு பெரிய நம்மை சிகரத்தில் ஏற்றுவார்கள். தலைவர் தான் அந்த சிகரத்தின் உச்சியில் நிற்கப் போகிறவர், சந்தேகம் இல்லை. செவிட்டு தவளையாய் நான் இருப்பது எனக்கு சந்தோஷம். ஓகே சார், நம்ம கடைசியா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு நிமிஷம் உங்களோடது, நம்ம காவலருக்கு நீங்க ஏதாவது டைரக்டா சொல்லணும்னு நினைச்சா நீங்க சொல்லலாம் சார். காவலர்களுக்கு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? காவலர்களை போல அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகம் வருது. அவங்க ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது எனக்கு உற்சாகம் வருது. நான் எதிர்பார்க்காத அளவுல இளைஞர்கள் ரொம்ப அருமையா வேலை செய்யறாங்க. நான் எதிர்பார்க்காத அளவுல நல்ல அருமையான சோசியல் மீடியா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்ன சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை, என்ன கந்தனுக்கு அவரோகரான் 2 வார்த்தையை வச்சு சொன்னாரு. அது சொன்ன உடனே உலகம் முழுக்க அந்த 2 வார்த்தையை கொண்டு போய் நிறுத்தினாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, எப்படி பெரிய சாதனைய, டே இதை நீ செய்யடான்னு சொல்லல, கந்தனுக்கு அவரோகரான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக அப்படியே போய் செஞ்சாங்க. செய்ய முடியும் 200 சீட் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டாங்கன்னாக்க, இதுக்கு மேலே கூட கீழே இருக்காது. அவங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிறேன், அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு சந்தோஷம். நல்லா தொடர்ந்து இப்படியே செய்யட்டும், நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே தாக்கும். 2021 அரசியலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை 100%க்கு 100% நிகழ்த்துவார்கள்.